வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். என்ன ப்ரோ, ஸ்டிங்கெலாம் வரல, இவரோட முகத்தை காட்டுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இவர் தான் நம்மளோட இந்த எபிசோடில் முழுக்க முழுக்க பேச போகிறாரு. இப்போ தமிழ்நாடு முழுக்கும் புயலை கலைப்பிருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா, My V3 Ads இவங்க பண்ணதாக சொல்லப்படுற அந்த ஒரு வேலை தான். அந்த நிறுவனத்தோட நிறுவனர் தான் இவர், சக்தி ஆனந்த் அவர்கள். இவர்கிட்ட நாம் ஃபோனில் பல விஷயங்களை கேட்டோம், அதுக்கு அவர் விளக்கமாக பதில்களை கொடுத்துருக்காரு. சார், எப்படி உங்களுக்காக இவ்வளோ மக்கள் கூட்டினாங்க, நீங்கள் கூட்டினீங்களா? இந்த GST சம்மந்தமாக கூட உங்கள் மேலே சில பேர் குற்றச்சாட்டில் முன்வைக்கிறாங்க, அது உண்மையா? RBI பதிவுகள் சார்ந்து எதனால் நீங்கள் மேற்கொண்டீங்களா இல்லையா? லீகலாக தான் உங்கள் பிஸ்னஸ் நடக்குதா? இதில் எப்படி எல்லாருக்கும் ப்ராஃபிட் வருது? யார் உங்கள் மேலே புகாரை பதிவு பண்ணது? இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும், அது இதுன்னு பல கேள்விகள் அடுக்கணுங்க. இவரும் நிறுத்தி நிதானமாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் பேசின இந்த ஃபோன் கன்வர்சேஷன் இருக்கல, அதை ஒட்டு மொத்தமாக இங்கே ஒளிபரப்புறேன், முழுமையாக பாருங்கள் மக்களே. இவர் தரப்புலேருந்து சில விஷயங்களை சொல்கிறாரு, அதில் நியாயம் இருக்கா இல்லையான்றதை நீங்களே முடிவு பண்ணலாம். அண்ட் எண்ட் ஆஃப் த டே, இது ஸ்கேமா ஸ்கீமான்றதையும் நீங்களே முடிவு பண்ணலாம். அந்த மிக முக்கியமான உரையாடலை எல்லாரும் இப்போ கண்டிப்பாக கேட்டே ஆகணும், கேளுங்க மக்களே. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கே தெரியும், நீங்க அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துற மாதிரி தெரியல சார், கார்ல வலம் வர மாதிரி இருந்துச்சு. அமைதியா இருப்பான் அங்க ஜாம வச்சு அந்த கம்யூனிகேஷன் கட் பண்ணி விட்டாங்க. அப்ப மக்கள் எப்படி நான் கம்யூனிகேட் பண்றது? அங்க இருக்கிற காட்டுக்குள்ள ரெண்டு பக்கம் மக்கள் கையாமிச்சு போனேன், அதுக்கு எனக்கு உரிமை இருக்கேன். மக்களை பார்த்து சந்தோஷமா கையாமிக்க எனக்கு ரைட்ஸ் இல்லையா? அதான் சார், மக்களோட தெளிவுக்காக தெளிவா கேட்டுறேன் சார். நீங்க அங்க வந்தது கூட்டத்தை இன்னும் பெருசாக்குறது கிடையாது, கூட்டத்தை களைஞ்சு போயிருக்கிறதுக்காக. ஆமா சார், வந்த 10 நிமிஷம் கூட்ட களைஞ்சு போயாச்சு சார், அதை நீங்க பாத்துக்கங்க சரிங்களா. அங்க கலெக்டர் வரல, நான் வந்து ரகல பண்ணல, கலெக்டர் வந்தாவும் நான் கேட்கவே இல்ல. உண்மையிலுமே எனக்கு வந்து நல்லாவே பேச தெரியும், புரியுதுங்களா? இருக்கும் போது மைக் கிடைச்சதுன்னா இருக்கும் போது எந்த பேசிக்கலாம், தம் கட்டி நான் பேசவே இல்ல. ஏன்னா என் நோக்கம் அதல்ல, அங்க வந்து நான் யாருன்னு காமிக்கின்ற நோக்கம் கிடையாது. இந்த மக்களுக்கு வந்தவங்களுக்கு ஒரு அவங்க உணர்ச்சிகளை இந்த அரசாங்கத்தை சொல்லணும், அதுக்கு ஒரு மனு கொடுத்து சொல்லியாச்சு. பாத்திருப்பீங்க, கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க அங்க வந்தவங்க மேலேயே. இப்ப அதுக்கு நம்ம என்ன சார் பதில் சொல்ல போறோம் சார்? இது வந்து என்னன்னா, இதெல்லாம் எதிர்கொண்டுதான் ஆகணும் சார். இந்த விஷயம் நடக்கும் போது இது நீங்க ஒன்னு யோசிச்சு, நீங்க கேக்குற கேள்வி கரெக்டான கேள்வி தான் சார். இப்ப நான் திருப்பி கேக்குறேன், இதெல்லாம் கலெக்டர் ஆஃபீஸ் என்ன இருக்கும்? ஓகே, நீங்க அவங்க கேஸ் ஃபைல் பண்ணிட்டு என்ன வேணா பண்ணிட்டு, அவங்க கடமை அவங்க உரிமை, அதெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், பதில் சொல்லிதான் ஆகணும், அதெல்லாம் தவிர்க்க முடியாது ஓகேங்களா. ஆனா இந்த கூட்டம் கலெக்டர் ஆஃபீஸ் போயிருந்து என்ன இருக்கு நீங்க சொல்லுங்க. இத்தனைக்கும் அன்னைக்கு சனிக்கிழமைக்கு மதியம் வந்து கேட்டனல ஹேர்ட நம்ம கமிஷனர் கேட்டனல ஒண்ணு சொல்ல, சனிக்கம் நைட்டு போற யோசிச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில மக்களுக்கு அறிவிக்கிறேன், எப்ப எல்லாரும் நீங்க எங்கேயும் உள்ள வராதிங்க, நீலம்பூர் பைபாஸ்ல ஓரமா நில்லுங்க, சைடு இல்லைங்க, வரும்போது வாட்டர் பாயில் கொடுந்துரு, பிஸ்கட் கொடுந்துரு, கொடை கொடுந்துரு, யாருக்கு யார் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எந்த கோஷம் போடக்கூடாது, எந்த ஆர்ப்பாடம் கூட அமைதி ஓரமணிக்கு சொல்லியிருக்கேன். இதுதான் நான் சொன்ன விஷயம், புரியுதுங்களா? ஒரு கோஷம் அத்தனை பேர் ஒரு கோஷம் போட்டாங்களாங்க, ஒரு ஆர்ப்பாடம் பண்ணாங்களாங்க, விசாரிச்சு பாருங்க நீங்க. அப்படிதான் அமைதியான மக்கள் இருந்தாங்க. நினைக்கிறேன், அதாவது யார் யாரெல்லாம் இந்த கூட்டத்துக்கு வரலையோ அவங்களுக்கு இதுக்கப்புறம் வருமானம் கிடைக்காதுன்னு உங்க தரப்புல அழுத்தம் கொடுக்கப்படுறத தகவல் மட்டும் தான் வெளியே இருக்கு. இதை கொஞ்சம் வந்து சார், சார் அது வந்து இல்லைங்களா, இன்னைக்கு எத்தனையோ பேர் உள்ளுக்குள்ள பிசினஸ்ல இருக்கிறவங்க இருக்காங்க, இல்லாதவங்களும் இந்த சீனை போறவங்க இருக்காங்க. அப்படிங்கும் போது இது மேல வந்து அபாண்டமா பழி சுமத்துறதுக்காக, அல்லது இந்த விஷயத்தை திசை திருப்பதற்காக நிறுவனம் தான் பண்ணிச்சு சொல்லி ஒரு விஷயத்தை இட்டு கட்டுறதுக்காக பண்ண ஒரு முயற்சி. இது யார் சார் பண்ணிருக்கலாம் உங்களுக்கு? யார் வேணா பண்ணலாங்க சார், எங்க கம்பெனி மெம்பர் அவருக்கு எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்குங்க சார். அதாவது ரைட்ஸ் பூர்த்தியான யார் வேணா ஈடுபடுக்கலாம் சார். நம்ம வந்து அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில் கேட்டலாம் போறது இல்லை. உங்க பேரு, உங்க மொபைல் நம்பர், உங்க பின்கோடு, உங்க டேட்டா பேஸ் சொன்னீங்க ஐடி போட்டுக்கலாம், புரியுதுங்களா? ஓகே, ஃப்ரீ ஐடி தான், யார் சொன்னா ஃப்ரீ ஐடி தான் ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது அது யார் போட்டாலும் கம்பெனி போட்டதா ஆயிருந்தானே, நாம எங்க போட்டோம் சார்? நான் சொல்றது அபிஷியல் எங்க சேனல் ஏதாவது சொன்னா,
நான் எங்காவது மக்களை திசை திருப்பி பண்ணா வந்தா கூட கட்ட. நான் இத்தனைக்கு வந்து என்ன சொல்றேன்னா, கர்ப்பிணி பெண்கள் முடியாத வராதிங்க, வயசானவங்க வரவே வராதிங்க, குழந்தை எடுத்து எக்காவது கூட வராதிங்க, புரியுதுங்களா? பிசிக்கல் சேலஞ்சு வரவே கூடாது. அங்க அங்க சிரமம் படுறவங்க வெயில் தாங்காத வராதிங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் எங்க எல்லாரும் வான்னு சொன்னேன், என்னோட வீடியோ எடுத்து பாருங்க. சோ நான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து எம்டி சொன்னா வரும்னு உட்காந்துக்கிறேன். நான் சொல்லவே இல்லை, என் போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் நான். இந்த விஷயத்துல வந்து நீங்க சார் கம்பெனி இது ஆர்கனைஸ் பண்ணலங்கிறதுக்கு நான் 1000 காரணம் சொல்றேன். நான் திரும்ப சொல்றேன், நான் மீடியா கூப்பிடல, அங்க மைக் அரேஞ்ச் பண்ணல. உங்களுக்கு அது தெரியும், நாளை பண்ண இஷ்யூனா உங்கள தான் பிடிப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் சார். நான் இதுல வந்து நான் ஒரு தான் தப்பு இருந்ததுனா அந்த இடத்துக்கு வருவேன் சார். நான் அதான் சொல்றேன், ஃபிராடு பண்ணா அந்த இடத்துக்கு வந்து அப்படி கையாம சொல்றேன். உள்ளுக்குள்ள நான் சைலண்டா ஒவ்வொரு ஊருட்டு ஓடி போயிருக்கணும். அப்படிதானே ஏடா தேவையில்லாம தெரு தெரு விட்டா சொல்லி நான் எஸ்கேப் ஆகி போயிருவேன். இதெல்லாம் மீடியா வளர்ச்சி வந்துடும், கண்டிப்பா நடவடிக்கை பெரிய லெவல் எடுப்பாங்க. நம்ம செய்ய தப்பு இருந்தா இன்னும் ஆராய்ச்சி பெருசாகும், அமைதியா இருந்த காவல்துறை சொல்லிட்டு மாதிரி ஆயிரும். இதெல்லாம் தெரியுமா தெரியாதுங்களா? சென்னை அதாவது சின்னமலை இருக்கு இல்லைங்களா, அந்த ஏரியால தான் நம்ம வந்து லிட்டில் மூன் பக்கத்துல தான் ஆபீஸ், அதை சைதாப்பேட்டை பக்கத்துல. ஓகேங்களா? அங்கதான் ஆபீஸ். ஓகேங்களா? மை வித்யாஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட். அப்ப எங்க ரெண்டு ப்ராடக்ட் இருந்துச்சு, ஒரு ஃபேஸ் கேர் பேக்கும் ஐடி கேப்ஸ், ரெண்டு ப்ராடக்ட் அங்க இருந்துச்சு. அதை வச்சு நான் டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தேன், பீப்பிள் ஆர்கனைஸ் பண்ணி ஆப் டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தேன். பட் எங்கிட்ட வந்து ப்ராடக்ட் லான்ச் பண்றது டே ஒன்லயே என்னோட பிளான். என்னோட ஆப்லயே பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வேலட் ஒன்று இருக்கும், அது வந்து டே ஒன்ல இருந்தே இருக்கு. ஏன்னா ப்ராடக்ட் லான்ச் பண்ணி திட்டம். பட் லான்ச் பண்ணலாம்னு யோசிக்கிற போது என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, மீடியா பிரைவேட் லிமிட் எப்படி நீ வந்து ப்ராடக்ட் விற்ப, ஒரு கேள்வி வருது. மீடியா வச்சு ப்ராடக்ட் விற்க முடியாமா, ஒரு லாஜிக்கா கேள்வி வருது. மீடியாவுக்கு பாடி என்ன சம்மந்தம்? ரெண்டாவது எங்க 10 பார்ட்னர் இருக்காங்க சொல்லும் போது இந்த எல்லா பாடம் அப்படியே கொண்டு போற உடன்பாடு இல்ல. ஏன்னா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண அவசியம் தோணுது. ஓகேங்களா? ஒரு சரியாக்கும் யோசிக்கிறோம், ஒரு சரி இல்லைன்னா ஒரு மாற்று ஏற்பாடு பண்ண அவசியம் நமக்கு இருக்குல்ல. கட்டமைப்பு மாற்றி அமைக்கும் உரிமை எனக்கு இருக்குதானே எம்டி. ஓகே, அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஓகேன்னு சொல்லிட்டு மீடியா பிரைவேட் லிமிடெட் அப்படியே நான் வந்து அக்கௌண்ட்ல இருக்கிற எந்த டிரான்சாக்ஷன் மேல்கொண்டு பண்ணாம அப்படியே அதை அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணி நிறுத்தி வச்சுக்கிட்டு 2022 செப்டம்பரோட பெரிய டிரான்ஸ் எதுவுமே பண்ணாம கோயம்புத்தூர்ல பேசிக்கா கோயம்புத்தூர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது சென்னை ஆரம்பிச்சு. ஏன்னா ஒரு பெரிய லெவல் கொண்டு போறதுக்கு சென்னை அட்ரஸ் வேணுங்கிறக்காக. ஆனா ஒன்ஸ் நான் பிக்கப் ஆயிட்டோம் அப்படிங்கும் போது என்னோட ஹோம் டவுன் கோயம்புத்தூர் போது என்னோட வீட்டு பக்கத்துலயே 1 கிலோமீட்டர்ல அதாவது வந்து காந்திபுரத்துல ஆபீஸை வச்சு அங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, சில வீடு வெள்ள கணக்கு சார் ஹப் வந்து 1 கிலோமீட்டர்ல காந்திபுரத்துல வந்து ஆபீஸை வச்சு அங்க என்ன பிளான் பண்றேன்னா, மை வித்யாஸ் மார்க்கெட்டிங் சொல்லி ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அத்தனை விஷயத்தையும் அப்படியே டேக்அப் பண்ணிக்கிறேன். அதாவது அங்கே அத்தனை மெம்பர்ஸுக்கும் எந்த பெனிஃபிட்டும் கட் ஆகாத அளவுக்கு, யாருக்குமே எந்த இஷ்யூ வராத அளவுக்கு அப்படியே நான் டேக்அப் பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு பிபிஎல் சிம் கார்டு இருந்துச்சு, அது வந்து ஹச்சுக்கு மாறுச்சு, அப்புறம் வோடா போனா மாறுச்சு, ரைட்டுங்களா? கஸ்டமர் அதேதான், அதே போன் நம்பர் தான், பட் நிர்வாகம் மாறுதா இல்லைங்களா? அதுல எந்த இஷ்யூ இல்லாம மாத்தினாங்க. அது மாதிரி நான் என்ன பண்றேன்னா, மை வித்யாஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் இருந்த விஷயத்த அப்படியே அதை நிறுத்தி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன்னா, மை வித்யாஸ் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையுமே இது கொண்டு எனக்கு சிஸ்டம் எப்படி ப்ராடக்ட் எப்படி கொண்டு போகணும், எந்த மாதிரி எல்லாம் வந்து ஷெட்யூல் பிரிக்கணும், எப்படி ஸ்டோர் கொடுக்கணும், இதெல்லாத்தையும் ஷெட்யூல் பண்ணி நான் வந்து 2022 செப்டம்பர்ல இருந்து இதை ஆரம்பிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் இதுல வந்து ஃபுல் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் இதுல பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ மை வித்யாஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட லானுக்கு அப்புறம் வந்து எந்த டிரான்ஸ் இல்லனா அப்ப ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன் நம்ம. ஓகே, அப்ப கட்டலாம் என்ன சஸ்பெண்ட் ஆகும் தானே? ஓ, அப்படி தான் ரெண்டு வாட்டி சஸ்பெண்ட் ஆகும். சோ பேசுறவங்க எல்லாம் அத தான் பேசிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? ஓகே ஓகே ஓகே. சார் அது விட்டு வந்து 1.5 வருஷம் ஆச்சு நான் இப்போ, புரியுதுங்களா? இப்போ என்னோட ஜிஎஸ்டி நம்பர் வந்து தேவைப்பட்ட உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ற போய் செக் பண்ணி பாக்க சொல்லுங்க. எவ்ரி மந்த் எவ்வளவு எக்ஸாக்டா நான் ஜிஎஸ்டி கட்டிருக்கேன், எத்தனை ரூபா டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன், எத்தனை பட்டினு சொல்லி. சோ நான் தெரியாம கேக்குறேன், என்னோட எல்லா ப்ராடக்ட்டுமே கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து ஃப்ரம் ஹரியானா இமாச்சல் பிரதேஷ், ஓகேங்களா, எனக்கு வர ப்ராடக்ட். அதே மாதிரி கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து எனக்கு பாண்டிச்சேரி வருது, ஓகேங்களா. இப்படி ஸ்டேட் டு ஸ்டேட் வரும்போது இவே பில் போடாம ஒரு பொருள் அனுப்ப முடியுமா சார்? இல்ல, முடியாது. அப்ப இவே பில் போட ஜிஎஸ்டி வேண்டாங்களா சார்? கண்டிப்பா வேணும். அப்ப எப்படி சார் வந்து லைவ் இல்லாம ஜிஎஸ்டி போட முடியும்? அடிப்படை புரிதல்
பேசிட்டு போட்டோம். நான் தெளிவா கரன் சொல்லி யாருக்கு நிரூபிக்கணும் சொன்னா ஜிஎஸ்டி ஆபீஸருக்கு, அப்படித்தானுங்க. ஏமாந்து கட்டத்தில் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு நீங்க கோடி கணக்குல டர்ன் ஓவர் பண்ற மாதிரி வருது சார். ஆக்சுவலா வந்து என்னன்னா சார், அது வந்து என்னன்னா ரொம்ப ஜீனியஸா சில எல்லாம் கேள்வி கேட்டுக்கிறாங்க சார், ஒரு அடிப்படை புரிதல் இல்லாம. சரிங்களா, இப்போ எங்க 60 லட்சம் மெம்பர் ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு உங்க சப்ஸ்கிரைப் சொன்னீங்களே, நீங்க கணக்கு சொன்னீங்களே, எத்தனை பேர், எத்தனை கோடி சொன்னீங்க நீங்க? அதாவது இப்ப உங்களோட கணக்கு படி சொல்லணுமா எப்படி சார்? இல்ல நீங்க சொன்னீங்களே, உங்க சப்ஸ்கிரைப் சொன்னீங்களே, எத்தனை பேர் சொல்லுங்க. இப்ப நாம தினமும் 5 ரூபாய் தர்றதா இருந்தா? இல்ல சார், இல்ல சார், சிம்பிள் கொஸ்டின் சார், உங்க சேனல் இருக்கான்னு சொன்னீங்க, எத்தனை இருக்காங்க சார் உங்க சேனல்ல? நம்ம சேனல்ல ஒரு 14.5 லட்சம் பேர் இருக்காங்க சார். ஓகே, அப்ப வந்து 1 மில்லியன் பிளஸ் இருக்காங்க, அப்படிதானே? ஆமா சார். இந்த வீடியோ போட்ட 1 மில்லியன் பேர் உடனே பாத்துருவாங்களா? பாக்க மாட்டாங்க தானே? ஆமா சார், நான் சொல்றது எல்லா வீடியோ எல்லாரும் பார்க்க மாட்டாங்க சார், ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு சேர்ந்துருப்பாங்க, அவர் ஏதோ ஒரு நாள் பார்ப்பாங்க, அப்படித்தானே? கரெக்ட் தான். 60 லட்சம் பேர் டெய்லி உட்காந்து பாத்துக்கிறாங்களா? ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இல்ல சார், 60 லட்சம் பேர் சேர்ந்து விட்டு கம்பெனியை மறந்து நிறைய இருக்காங்க சார். யூடியூப்ல வியூவர்ஸ் எல்லாருமே என்கிட்ட காசு கட்டி மெம்பர்ஷிப் சேனல்ல சேரல, ஆனா நம்மளோட ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பா உள்ள வராங்க, காசு கட்டுறாங்க. அப்படி இல்ல சார், அப்படி இல்ல சார், சார் இல்ல சார், 60 லட்சம் பேர் ஃப்ரீயா சேர்ந்தவங்க சார், சரியா புரிஞ்சுங்க. அப்படியா? காசு என் கம்பெனில எல்லாமே ஃப்ரீ என்ட்ரி தான் சார், தெளிவா புரிஞ்சுங்க சார். ஓகே, என் கம்பெனில நீங்க பணம் கட்டி சேரவே முடியாது, ஆப்ஷனே கிடையாது. என் கம்பெனி சேர்ந்தாலும் ஃப்ரீ தான், சேர்த்துலாம் ஃப்ரீ தான், நீங்க யாரும் விசாரிச்சுங்க. 60 லட்சம் பேர் சேர்ந்து ஃப்ரீயா சேர்ந்துருக்காங்க, புரியுதுங்களா? ஒன்லி ஃப்ரீ என்ட்ரி. ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருக்கும் போதே டெய்லி என் சேனலை வாட்ச் பண்றது மூலியமா, என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதை வந்து வியூ பண்றது மூலியமா, ஃபர்ஸ்ட் வீடியோ என் வீடியோ கேட்கறது மூலியமா, தொடர்ந்து என் வீடியோ ஃபர்ஸ்ட் கேட்டா காசு கிடையாது, என் வீடியோ பாக்கணும், டெய்லி நான் வீடியோ பேசுவேன், 7 நிமிஷம் வந்து ஆவரேஜ் டெய்லி வந்து பேசுவேன். ஓகே, அது ஒரு மெம்பர் பாக்கணும், அது பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த அட்வர்டைஸ்மென்ட் பிளாட்ஃபார்ம்க்குள்ள போக முடியும். ஓகே, அந்த வீடியோ பாக்கும்போது அவர் பாக்குறாரான்னு செக் பண்றதுக்கு இடையில வந்து ஃப்ரீக்வெண்டா நீ வீடியோ பாக்குறீங்களா பாக்கலாம் கேள்வி பாப்அப் வந்துட்டே இருக்கும். ஓகே, அதை டச் பண்ண மட்டும் அந்த வீடியோ மட்டும் ஃபர்ஸ்ட் இருந்து ஓடும், ஒன்ஸ் மோர் ஓடும், இப்படி 100 டைம் தான், 100 டைம் ஓடும். ஓகே, ஒரு முறை முழுசா பாக்கவே என்னோட வீடியோ ஓடும் சார், இது முதல் விஷயம். சரிங்களா, இதை பார்த்து முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அட்வர்டைஸ்மென்ட் ஆப்ஷனே பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி பார்த்தாங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட்ஸ் வீடியோ ஃபார்மெட்ல, இமேஜ் ஃபார்மெட்ல, அடுத்தது வரும் எக்ஸ்பீரியன்ஸ், யூஸ் பண்ணவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராடக்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே அங்கே 1x1 உள்ள வரும். ஓகேங்களா, எங்கிட்ட வந்து இப்போ 87 ப்ராடக்ட் இருக்கு, 100 ப்ராடக்டோட பிளானு, அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 700 ஸ்டோருக்கு மேலே இருக்கு இன்னைக்கு, அந்த அளவுக்கு வந்து பெரிய லெவலில் கோயம்புத்தூர் குடோன் இருக்கு, அது இல்லாமல் தமிழ்நாட்டில் இன்னும் 8 இடத்துல மொத்தம் 9 கூட குடோன் பிளான் பண்ணியிருக்கோம், கோயம்புத்தூர்ல இருக்கிற இருக்குது, இன்னும் 8 பிளேஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். போன அமாவாசை 20 டேஸ் முன்னாலேயே சப்ளைக்காக கொரியர் நிறைய இஷ்யூ வருதுங்கிறதுக்காக, நிறைய ப்ராடக்ட் போறதுனால கொரியருக்காக டம் டம் தூக்கி போட்டு நிறைய உடையுதுங்கனால, இந்த இஷ்யூ கண்டினியூ கம்ப்ளைண்ட் வருதுங்கனால, படா தோஸ்து போன அமாவாசை 20 நாளைக்கு முன்னாலேயே அனுமான் ஜெயந்தி அன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் இருக்கிற வெள்ளக்கன்பூர் இருக்கிற அசோக் லேண்ட் ஆபீஸ்ல 10 வண்டி படா தோஸ் புக் பண்ணி எடுத்து இன்னைக்கு பாடி எடுக்கிறாங்க, அடுத்த வாரம் டெலிவரி, அதை விழாவில் கொண்டாட போறேன். சரிங்களா, அப்போ இதெல்லாம் ஏமா, இப்போ இதெல்லாம் ஏன் செய்யணும் நானு, எனக்கு என்ன அவசியம் இருக்கு இந்த வேலை ஏன் செய்யணும் நானு? ஒரு டிவி சேனல்ல வந்து ஒரு விளம்பரம் வருதுன்னா எத்தனை கோடி ரூபாய் செலவாயிருக்கு சார் ப்ராடக்ட்டுக்கு? அந்த நடிச்ச நடிகர் பல கோடி வாங்குவார் விஷயம், அப்புறம் வந்து காமிக்கிற சேனல்ல டிபெண்ட்ஸ் அப்ப அந்த டிஆர்பி ரேட்டிங், அந்த ப்ரோகிராம் உண்டான வேல்யூ பொறுத்து அது செகண்ட் ரேட், அப்படித்தானுங்க? கரெக்ட். இதெல்லாம் காமிச்சாலுமே அதை ரிமோட்ல மக்கள் மாத்திடுவாங்க, அவங்க பாப்பாங்க, எந்த கேரண்டியும் கிடையாது. அடுத்த முக்கியமான பாயிண்ட் உண்மைங்களா, அப்படிங்கும்போது ஏன் சேனல் என் ப்ராடக்ட் கம்பல்சரி மக்கள் பாக்குறாங்க, நான் கம்யூனிகேட் கம்பல்சரி மக்கள் கேட்கறாங்க, அப்படி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கேப்சா வரும், அதை பார்த்தாங்களான்னு செக் பண்றதுக்காக, அவங்கதான் பாக்குறாங்களான்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. ஓகேங்களா, அதை டைப் பண்ணி சப்மிட் பண்ணா அவருக்கு 1 ரூபாய் 2 ரூபாய் சொல்லி கொடுக்குறேன், ஒரு ஃப்ரீ ஐடி வரவங்களுக்கு 5 ரூபாய் டெய்லி கொடுக்குறேன், அது வச்சோம். அந்த 5 ரூபாய் கூட அதிக வச்சு 50 ரூபாய் தான் அவருக்கு வந்து வித்ட்ரா பண்ற வாய்ப்பு தரேன், 50 to 60 ரூபீஸ், அதுக்கு மேல பார்த்தா காசு வரும் எடுக்க முடியாது. ஓகேங்களா, ஒரு மெம்பர் ஃப்ரீ மெம்பருக்கு. ஓகே,
மேல் கொண்டு சிஸ்டம் பிடிச்சிருந்து ஒரு 50 ரூபா அவர் வித்ட்ரா ஃப்ரீயா பண்ணதுக்கு அப்புறம் அவர் முடிவு வரலாம், இந்த சிஸ்டம் கரெக்டா இருக்கு எனக்கு ஓகே எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நினைச்சாருன்னா அவருக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். என்கிட்ட வந்து இருக்கிற 87 ப்ராடக்ட்ல ஒரு ப்ராடக்ட் வந்து சஜஸ்ட் பண்றேன், அதாவது ஒரு ஃபேஸ் கேர் பேக் 450 ரூபா MRP சிஸ்டம் இருந்து அதை வாங்கிக்கலாம் ஓகேங்களா. அது எக்ஸ்ட்ரா என்னன்னா ஒரு 10 டைம்ஸ் ஒரு நபர் ஃபேஷியல் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட், ஒரு இயற்கையான பொருட்கள் உருவான ஒரு ஐட்டம் வச்சுங்களேன் ஒரு ஃபேஷியல் ப்ராடக்ட் அது, யாரும் ஆண்கள் பெண்கள் யாரும் யூஸ் பண்ணலாம். அவருடைய ரேட் வந்து 480 ரூபா MRP. பட் அவர் போய் என்னுடைய ஸ்டோர்ல அவரா விருப்பட்டு நாம யாரும் அனுப்புறதில்லை, என்னுடைய ஸ்டோர் எங்க இருக்குதோ அவருடைய ஆப்லயே தெரிஞ்சுக்கலாம், போய் செக் பண்ணி பார்த்தாருன்னா அவர் டிஸ்ட்ரிக்ட் அடிச்சாருன்னா அங்க எத்தனை ஸ்டோர் இருக்குன்னு சொல்லி அவங்க பேரோட அட்ரஸோட போன் நம்பரோட வந்துடும், எத்தனை ஸ்டோர் திறந்துக்கணும் அவர் மென்ஷன் ஆயிருக்கும். அவர் கால் பண்ணி பேச அந்த நேரத்தில் இருக்கேன் எனக்கு இந்த ப்ராடக்ட் வரலாமான்னு கேட்டா வாங்கன்னு சொல்லி அந்த ஸ்டோருக்கு அவர் போயிட்டு அந்த 360 ரூபீஸ் அவர்கிட்ட அங்க பே பண்ணிட்டு, அதாவது 480 ரூபீஸ் MRP. பட் அவர் ஆஃபர்ல 360 அந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்றது மூலமா ப்ராடக்ட் வாங்கிக்கிறாரு, கூடவே பேசிக் மெம்பருங்கிற ஒரு பொசிஷனுக்கு அப்கிரேட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அந்த ஸ்டோர் மூலமா அவங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா. அப்படி ஆனதுக்கு அப்புறம் அது வரைக்கும் எத்தனை ரூபா பார்த்தாலும் அத்தனை ரூபா வித்ரா பண்ணிக்கலாம். அது வரைக்கும் அந்த ஓயமா வந்து பாத்துருப்பாரு 5-5 ரூபா டெய்லி பார்த்து அதை போற வித்ரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ராடக்டையும் வாங்கிக்கலாம் அந்த பணத்தை வித்ரா பண்ணிக்கலாம், இது கிளியருங்களா. மேல் கொண்டு அவர் இப்ப முடிவெடுக்கலாம், இதை தொடர்ந்து சும்மா தான் இருக்கிறோம் எப்ப ஃப்ரீயாக பாக்கலாம் சொல்லிட்டு பார்த்தாருன்னா டெய்லி என் வீடியோ பார்க்கணும் அதுக்கப்புறம் இந்த ப்ரொமோஷன் எல்லாம் பார்த்தாருன்னா ஒரு நாளைக்கு 7 ரூபா வரைக்கும் இன்கம் ஏன் பண்ணலாம் அவ்வளவுதான் அவருக்கு ஓகேங்களா. 7 ரூபான்னு சொன்னா ஒரு மாசம் பூரா பார்த்தா 210 ரூபா எல்லா நாள் மிஸ் பண்ணாம பாத்துருந்தா ஓகேங்களா. ஏவரேஜா சொல்றேன் எல்லா நாள் பாக்கணும் வேண்டாம அவர் முடிவு பண்ணிக்கலாம், அதெல்லாம் அவர் சௌரியம். நம்ம கூட்டி ஏன் பார்த்தேன்னு கேட்க மாட்டோம், ஏன் பாக்கலன்னு கேட்க மாட்டோம், இது கிளியருங்களா. அப்போ எல்லா நாள் பார்த்தாருன்னா 210 ரூபா அவருக்கு வரும், அதுல வந்து சர்வீஸ் சார்ஜ் அது டூர் வேலாம் சில விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் போக ஒரு நாளைக்கு அவர் பார்த்த காசு எல்லாம் சேர்த்து ஒரு மாசத்துல 170 ரூபா வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு அவர் மேற்கொண்டு எந்த பொருள் வாங்கணும் அவசியம் இல்ல, எந்த நபரை சேர்த்தோம் அவசியம் இல்ல, எதுவுமே அவசியம் இல்லை. அவருக்கு வந்து இதே தொடர்ந்து பண்ணா கூட லைஃப் டைம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. தெளிவா புரியுது சார், இவ்வளவு கேள்வி வரும். அதாவது இது வந்து ஸ்கீம் கிடையாது ஸ்கேம்னு சொல்லிட்டு சதுரங்க வேட்டை படத்தை நிறைய பேர் கட் பண்ணி இப்ப போட ஆரம்பிச்சிட்டாங்க சார். அவங்க போறட்டுங்க சார், அவங்க புரிதல் அவங்க போடுறாங்க ஓகேங்களா சார். இத பத்தி நான் கவலைப்படுற மாதிரி இல்ல, ஏன்னா அதுக்கு எனக்கு ப்ரொமோஷன் தான், அவங்க பண்றது எனக்கு ப்ரொமோஷன் தான். அடுத்து என்ன சார் நம்ம பண்ண போறோம் இந்த விஷயத்துல? ஒண்ணுமே சார், நான் என் வேலையை பாக்க போறேன் சார், அவ்வளவுதான் சரிங்களா. அவ்வளவுதான் என் வேலை, அதானே நேத்து என்ன பண்ண அது இன்னைக்கு பண்ண போறேன், இன்னைக்கு என்ன பண்ண அது நாளைக்கு பண்ண போறேன். ஏன்னா எனக்கு வந்து விஷன் பெருசு சார், என்னுடைய மார்க்கெட் வந்து உலக லெவல் கொண்டு போக நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு 50 லட்சமே 1 கோடி ஆகணும், 1 கோடி 10 கோடி ஆகணும் யோசிச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு அத்தனை பேர் கன்சியூமர் சார், காத்தாச்சு அவங்க குளிக்கிறாங்க, பல்லு விளக்குறாங்க, ஷாம்பு போடுறாங்க, அவங்க வந்து வேற ஏதாவது சென்ட் அடிக்கிறாங்க, எல்லாமே சாப்பாடு சாப்பிடுறாங்க, சாம்பார் தூள் மசாலா தூள் எல்லாம் யூஸ் பண்றாங்க, லேடிஸ் நாப்கின் யூஸ் பண்றாங்க, இப்படி ஃபேஸ் கேர் கிரீம் நிறைய யூஸ் பண்றாங்க, இப்படி வாழ்க்கையில் இருக்கிற வீடு துடைக்கிறாங்க, இன்னைக்கு ஃப்ளோர் கிளீனரு வாஷிங் ஜெல்லு லிக்விட் வந்து இன்னைக்கு வந்து அதாவது நம்ம வந்து எல்லாமே டாய்லெட் கிளீன்ல இருந்து எல்லாமே எங்க இருக்கு சார் ஓகேங்களா. 6 டைட்டில் ஹெல்த் கேர், ஹோம் கேர், கிச்சன் கேர், பர்சனல் கேர், மென்ஸ் கேர், உமன்ஸ் கேர், 6 டைட்டில் ப்ராடக்ட் இருக்கு. அதுல எது தேவையோ அவங்க எங்கேயோ ஒன்று வாங்குறதுக்கு ஏன் நம்ம ப்ராடக்ட் வாங்கி பாக்கிறோம் ஒரு டைம் வாங்குவாங்க சார். விளம்பரம் ஒரு டைம்ல வாங்க மற்ற ப்ராடக்ட் எல்லாம் ஓகே சார். அந்த இன்டேக் ப்ராடக்ட் இருக்குல்ல, அதாவது மக்கள் உட்கொள்ற ப்ராடக்ட், உடம்புக்கு போறது, இதெல்லாம் நம்ம ரொம்ப சென்சிட்டிவா பாப்போம். நீங்க ஆயுர்வேத ப்ராடக்ட்டும் வித்துட்டு இருக்கீங்க, இதுக்கான சர்டிபிகேட் எல்லாமே நம்ம பதிவு பண்ணிருக்கோம் அப்படிதானே சார்? பக்கா சர்டிபிகேட் சார் நமக்கு சார், திரும்ப சொல்றேன் சார், இதெல்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் சார். நம்ம ஏதோ லேகி ஒண்ணு பிடிச்சு கொடுக்கல சார், புரியுதுங்களா. ஒரு மேனுபேக்சரிங் கம்பெனி எல்லா சர்டிபிகேட் தான் தயாரிக்கிறாங்க சார் அவங்க ஓகேங்களா. அது டிரக் லைசன்ஸ் என்னவோ அது அது ஒரு போலை தயாரிக்கிற ஒரு ஃபுட் சேஃப் லைசன்ஸ் தான். ஒரு நம்ம ஒரு ஊர்கா ஊர்கா வச்சுக்கிறோம், ஊர்கால வந்து எலுமிச்சங்கா அருகம்புல் ஊர்கா, நெல்லிக்காய் அருகம்புல் ஊர்கா, பூண்டு அருகம்புல் ஊர்கா, ரெண்டு மிக்ஸ் பண்ணி சாம்பார் தூள்லாம் வல்லார சாம்பார் தூள், ரசப்பொடி கண்டங்கத்தி ரசப்பொடி, இப்படி சித்திரத்தை பருப்பொடி சொல்லிட்டு ஒன்னொன்னுக்குள்ளேயுமே முழுக்க முழுக்க எல்லாமே ஹெர்பல் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். நான் 3 லட்சம் கஸ்டமர் இருக்கும்போது என்கிட்ட ஆடு போற பிளாட்ஃபார்ம் எங்கிட்டே இருக்கும்போது லோக்கல் எத்தனையோ ப்ராடக்ட் இருக்கு, வித்துட்டு போலாமே. டீ தூள்னா எங்க இருக்கு செம்பதி டீ தூள், அதே மாதிரி வந்து கொய்யா மருதம்பை டீ தூள், நார்மல் டீ விற்கிறது இல்லை நான், புரியுதுங்களா. ஏன்னா எனக்கு கன்சியூமர் வந்து என் மெம்பர், அவங்க நல்லா வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்கும் தான் இருக்கு. ஸோ நான் தரமான ஆரோக்கியமான ஹெல்த் முக்கியம் எந்த அளவுக்கு இருக்கோ அது தெளிவா ஹெர்பல் மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்கறேன். அவளைய நாப்கின் கூட கிட்ட ஹெர்பல் நாப்கி தான் சார் இருக்கு, சொல்றது புரியுதுங்களா. சரி சார், இப்ப FIR ஃபைல் பண்ணிருக்காங்க சார். ஒரு செக்ஷன் வந்து போட்டுருக்காங்க சார் ஓகேங்களா.
இன்னொரு விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதாவது அன்ரெகுலேட்டட் அதாவது மணி சர்க்குலேஷன் சொல்லியிருக்காங்க, சிட்டிசன் மணி மணி சர்க்குலேஷன்ல ஒரு ஒரு ஆக்ட்ல போட்டிருக்காங்க 1979 சம்திங் ஓகேங்களா. அதே மாதிரி வந்து இன்னொரு ஆக்ட் வந்து என்னன்னா அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம் சொல்லிட்டு 2019 அந்த இயர்ல செக்ஷன்ல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க ஓகேங்களா. இந்த ரெண்டு செக்ஷன் சம்பந்தம் இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபர்ஸ்ட் விஷயம் அன்ரெகுலேட் டெபாசிட், நாங்க டெபாசிட்டே வாங்காத போது இங்க எங்க அன்ரெகுலேட் ரெகுலேட் வருது? ரொம்ப நல்ல பொருள் மக்களுக்கு, இஷ்டம் தான் குடிக்கிறான், அதனால யாரும் கேள்வி கேட்கல, உண்மைதானே? நான் நல்ல பொருள் கொடுக்கறேன். இன்னைக்கு என்ன தெரியுமா சார் பிரச்சனை போயிட்டு இருக்கு? ஏன் இந்த கேப்சூல் தரம் திரும்ப திரும்ப கேக்குறாங்க சார்? எல்லாரும் கேக்குற கேள்வி, இந்த ஏன் கேப்சூல் தர்றேன்? இதுதான் பெரிய மில்லியன் டாலர் குவெஸ்டன் கேட்டுக்கறாங்க ஓகேங்களா. இந்த எஃப்ஐஆர் கூட கண்டென்ட்டா வந்திருக்கு. நான் திரும்ப சொல்றேன் சார், இன்னைக்கு வந்து நான் வந்து வெறும் பேருக்கு பில் பண்ணணும்னு நினைச்சேன்னா மக்களோட பணத்தை மட்டும் வாங்கிக்கலாம், பில் பண்றதுக்கு அரசாங்கத்தை கணக்காமிக்கிறதுக்கா ஒரு ப்ராடக்ட் கொடுத்தேன்னு சொல்லி காமிச்சிக்கலாம்னு நினைச்சேன்னா ஒரு வாட்ச டிசைன் பண்ணி ஒரு 200 ரூபாய் செலவு பண்ணி இதோட விலை 1.5 லட்சம் சொன்னா கூட பிசினஸ்க்கு வர்ற வந்துடும் அப்படிதானுங்க? ஆமா, நான் அதை பண்ணல. அப்படி எத்தனையோ பொருள் பண்ணலாம்ல, அது கேட்க முடியுமா? ஆனா 1.5 லட்சம் வித்தா ஜிஎஸ்டி கிட்ட வேலை முடிஞ்சு அவ்வளவுதானே, ஏன் அத்தனை கேட்க முடியுமா? ஒரு வாட்சி 20 ரூபாய்க்கு வாட்சி 2 கோடி வாட்சிக்குது, அது வாங்குற விருப்பம் விற்கிற விருப்பம் அப்படிதானே? அது அரசாங்கம் கேள்வி கேட்குமா, எதுக்கு இந்த வாட்சி இந்த வரைக்கும் இழந்துட்டு அப்போ இம்யூன் சிஸ்டம்க்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை, சாப்பிட சாப்பாடு வந்து விஷமாயி போச்சு, குடிக்கிற தண்ணி விஷமாயி போச்சு, அதை தாண்டி வந்து சுவாதிக்கிற காத்து விஷமாயி போச்சுங்க போது அந்த பெரிய லெவல் மக்கள் பாதிக்கப்பட்டு இம்யூன் சிஸ்டத்துல பெரிய லெவல் மக்கள் சிரமமா இருக்காங்க. ஒரே ஒரு கிளைமேட் வெயில் அடிச்சு கிளைமேட் மாறினா ஹாஸ்பிட்டல் டோக்கன் கொண்டுக்கலாம், ஏன்னா இம்யூன் சிஸ்டம் நாங்க இல்ல. நீங்க கவனிச்சு பாருங்க, லோக்கல் இருக்கிற எல்லா கிளினிக்லயும் கூட்ட லைனா கொண்டுக்கோங்க டோக்கன் போட்டு, ஏதா காய்ச்சல் ஏன் என்னாச்சு, கிளைமேட் மாறிச்சு, வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப எந்த அளவுக்கு இம்யூன் சிஸ்டம் மட்டும் இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கிற மக்களுக்கு இந்த அப்வேர் பண்றங்கிற விருப்பத்துல ஒரு தேவைக்காக பண்ணும்போது இந்த பொருளை இதுக்கு வாங்கி சாப்பிடுன்னு சொன்னா எங்கிட்ட இன்னைக்கு 100 பொருள் இருக்கு, நான் எதனா கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல, அது கூட கேட்கறாங்க மக்கள், நான் கொடுக்கறது இல்ல, இதுதான் கொடுப்பேன் வச்சிருக்கு, வேணும்னா வாங்கி கேப்பன்னு சொல்லி வச்சிருக்கேன் அவ்வளவுதான். ஏன்னா யாரும் நிர்பந்தி நான் வாங்க சொல்ல, ஆக்சுவலா என்ன எங்கிட்ட அப்கிரேட் பண்ணதுக்கு இந்த ப்ராடக்ட் கிடையாது, இந்த ப்ராடக்ட் வாங்கினது தான் அப்கிரேட் ஆப்ஷன், ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஒரு எங்கிட்ட வந்து கேப்சூல் இருக்குன்னா இந்த கிரௌன் ஆனவனுக்கு இந்த கேப்சூல் கிடையாது சார், இந்த கேப்சூல் வாங்கினவங்களுக்கு கிரௌன், கிளியரா புரியுதுங்களா? ரெண்டு வித்தியாசம் இருக்கு, ரெண்டு ஒண்ணு கிடையாது, ரெண்டு வேற வேற. சார் வெளிப்படையா உங்க மேல நம்பிக்கை மக்களுக்கு அதிகமா வரணும்னா அந்த டேர்ன் ஓவர் மட்டும் வருஷத்துக்கு என்னால இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா தம்பி அப்படின்னா எவ்வளவு சார் சம்பாதிக்கிறோம், ஏன்னா நம்ம கணக்கு காட்டுறோம். அப்ப நம்ம திரும்ப சொல்றேன் சார், இந்த ஒரு வார்த்தை மட்டும் நோட் பண்ணிக்கங்க சார், என்னோட பதில் சொல்லி விரும்புறேன்னா 2026 ஆம் ஆண்டு முடிவுக்குள்ள உலக வர்த்தகத்தின் முதல் நிலைக்கு முறையா மாறும் என்னோட நோக்கம் சார், அதுல மாறும்போது டேர்ன் ஓவர் சொல்றேன் சார், 2026ல 100 வருஷம் சொல்ல, அடுத்த 2 வருஷத்துல ஓகே, அதுக்கு அதுக்கான சிம்டம்ஸ் அதுக்கான சமிக்கைகள் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா நீங்க பிளே ஸ்டோர்ல போங்க, பிளே ஸ்டோர்ல போய் ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பாருங்க, 50+ 50L+ டவுன் இருக்கும், இது பார்த்துக்கோ தெரியும். அடுத்தது போய் ரிவ்யூ பாருங்க, 86 ரிவ்யூ கொடுத்து 4.6 ரேட்டிங் வச்சிருக்கேன், இது 2வது பாயிண்ட். ஓகே, 3வது பாயிண்ட் அதுலயே போய் டாப் சார்ட்ல போய் செக் பண்ணி அதுல இருக்கிற கேட்டகரியில போய் பிசினஸ்ல பாருங்க ஆப் எந்த இடத்துக்குன்னு பாருங்க. ஓகே, அதாவது அமேசான், அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா அங்க ஜூம் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஜூம் ஆப் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் பிசினஸ் ஆப்ல, இப்படி ஜூம் ஆப் வேர்ல்டு லெவலுக்கு ஆப் தானே,
இப்படி மக்கள் தொகை தான், இதை நீங்க மேன் பவரை மாத்திக்கிட்டு இருக்கீங்க. உலகமே வியாபாரத்துக்கு மனுஷனா இடிக்குது, ஏன்னா நல்ல விஷயம் பண்றீங்க நீங்களே, இவ்வளவு மூச்சு 300 தடவை சொல்றோம், ஆனா எதுக்காக புகார் வரைக்கும் போனப்போ அதுதான் இடிக்குது. இது நடக்கத்தான் சார் செய்யும். இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஒரு வியாபாரத்தை பண்ணும் போது இன்னைக்கு இத்தனை ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்கேன், நான் திரும்ப சொல்றேன், நான் ஆரம்பிச்சு 2021 அப்ப எந்த புகாரும் வரல, நான் ஆரம்பிக்கிற எந்த புகாரும் வரல, ப்ராடக்ட் லான்ச் பண்ணாம நான் நடத்துற வரைக்கும் எந்த புகாரும் வரல. நான் போன வருஷம் மார்ச் மாசம் ப்ராடக்ட் லான்ச் பண்றேன், ஹப் அப்ப எடுத்து ஹப் வந்து ஓபன் பண்ணி பெரிய ப்ரோக்ராம் நடத்தி காமிக்கிறேன், கோயம்புத்தூர் பிஎஸ்டி ஆயிட்டோத்துல ப்ரோக்ராம் பண்ற ப்ராடக்ட் லான்ச் பண்ணி, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் எனக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏன்னா இன்னைக்கு 60 லட்சம் பேர்த்துல வெறும் 10% பீப்புள் என்கிட்ட ப்ராடக்ட் வாங்கினா கூட 6 லட்சம் ப்ராடக்ட் யாரோ பிசினஸ் கெடுது, அப்படிதானே? ஆமா கண்டிப்பா. 60 லட்சம் பேர் வாங்குவாங்க அப்படி நானும் எதிர்பார்க்கல. வெறும் 10% 6 லட்சம் பேர் வந்து ஒரு பேஸ்ட மாத்துனா என் பிராண்டுக்கு வந்தா யாரோ பிராண்ட் அடி வாங்குது, கரெக்டா? கரெக்ட். யாரோ இன்னைக்கு வந்து எங்கிட்ட குப்பைமணி சோப்பு இருக்கு, சார்கோல் சோப்பு இருக்கு, அப்படி இருக்கும் போது ஏதோ ஒரு சோப்போட பிசினஸ் அடி வாங்குது. இப்படி 100 பொருள் தனித்தனி பிராண்டுக்கு இருக்கும் போது இதுல எல்லா மக்களும் எங்கிட்ட வர ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா யாருக்கும் பிசினஸ் அடி வாங்குமா இல்லையா? கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது அதுல இன்னார்தான் பண்ண என்ன சொல்ல முடியாது சார், ஆனா யாரோ ஒருத்தர் யாரோ தூண்டி விட்டு பண்ணலாமா இல்லையா? இன்னைக்கு கார்பரேட் வேர்ல்ட்ல எனக்கு மிகப்பெரிய போட்டி சார். எனக்கு சில கேக்குற இதெல்லாம் ஏன் முதல்ல சொல்லுன்னு கேக்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, என் பிசினஸ் இன்னும் நான் முழுசா யாரும் சொல்லவே இல்லை. 30% தான் என்னோட சிஸ்டத்தை ஓபன் பண்ணிருக்கேன், இன்னும் 70% பிசினஸ் எங்கிட்ட பாக்கி இருக்கு என்னோட ப்ராஜெக்ட்ல. சோ நீங்க சொல்ற 2026ல டாப்ல வருவீங்க இந்த ஒரு பிசினஸ் நம்மளுக்கு. 100% சார், நீங்க போய் அந்த சார்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க சார். இப்ப எங்க இருக்கு அப்ராக்ஸா கூட தம்பி எனக்கு இவ்வளவு வருது பா வருஷத்துல, அப்ராக்ஸா கூட சொல்ல முடியாது சார் நம்மளால. அப்படி சொன்னா கூட சார் நான் என்ன பண்றேன்னு தெரியாத போது இத்தனை பஞ்சாயத்துனா என்ன பண்ணுன்னு தெரிஞ்ச மக்கள் சும்மா வருவானா சார்? இல்ல தெரியாம கேக்குறேன் நான் சார். நான் அரசாங்கத்து கணக்கு காமிக்கிறேன், நான் காமிக்கல அங்க மட்டும்தான். எனக்கு வந்து மறைக்கிறதுல வந்து எனக்கு அவசியம் கிடையாது, அவன் திருத்தனம் பண்ணல, எல்லா அக்கௌண்ட் தான் பண்றேன், அக்கௌண்ட் அடிச்சாலும் வந்துடும், புரியுதுங்களா? ஆனா நான் ஏன் பப்ளிக் சொல்ல தயங்குறேன் அல்லது சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன்னா, எங்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியாம முட்டி மோதலானே இருக்கு சுத்தி உட்காந்து கூட வந்தேன். யோசிச்சு பாரு சார், யூடியூப் சொல்ற நோக்கம் என்ன சார்? பாதி பேருக்கு கொஞ்சம் பேர் ஜீவன் ஆக்குறாங்க, கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க? பிசினஸ் பண்றேன் நீ, உனக்கு எதிராக நான் பேசுவேன், இல்லன்னா அமைதியா கூட எனக்கு காசு கொடுன்னு கேக்குறவங்க இருக்காங்களா இல்லீங்களா சார்? எல்லாத்தையும் சொல்லணும் நானு. ஆனா இதுக்கு ஒரு இது ஒரு சிஸ்டம் பண்ற ஒரு குரூப் இருக்கா சார் மார்க்கெட்டுக்குள்ள? இல்ல நீங்க இல்லாம இருப்பீங்களா? இருக்கும் போது நான் ஏன் எனக்கு என்ன எதுக்காக அவங்க காமிக்கணும்? எனக்கு பொண்ணு கொடுக்க போறாங்களா லோன் கொடுக்க போறாங்களா எங்க தெரிஞ்சு சொல்றேன். முடிஞ்சு இந்த மாதிரி மார்க்கெட்டிங் எல்லாம் சின்ன பிளாஸ்ல காணாம போயிருவான் சார், உண்மைங்களா இல்லீங்களா? கரெக்ட். கமுக்குமா பண்ணிட்டு இருப்பான் சார், வெளியே பண்ணிட்டே இருப்பான், ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சுன்னா எல்லாம் ஓடி போயிடும், உண்டா இல்லையா? ஆனா நடக்கிறது கிட்டத உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு, ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன். எனக்கு விளம்பரம் சார், ஐ லைக் திஸ், நான் ஹாப்பி சார். ஏன் தெரியுமா, 3 நாள்ல யூடியூபர்ஸ் மூலமா மட்டும் 1.5 கோடி பேர் பாத்துருக்காங்க மைவித்தியோட பேரை போட்ட எத்தனை நிகழ்ச்சிக்கும். என் பேர் எல்லாம் ரீச் ஆயிருச்சு இல்ல, பேசிக்கிட்டு எந்த விதமான ஒரு இன்கமுக்கான எந்த ஏற்பாடும் பண்ணாம சும்மா இருந்தவன். இன்னைக்கு நானே விடல கம்பெனிக்கு எதிராக வந்து ஒரு விஷயத்து வீடியோ போட்டு அப்ப கூட கண்டுக்கல நானு, அதுக்கப்புறம் ஆர்டிக்கலை போட்டு அவங்க 4 பேஜ் போட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கு விளக்கத்தோட தேவை வரும்போது தான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு மாசம் 2 லட்சம் யூடியூப் வருமா வருது சார், ஹாப்பி சார். நானு சொல்றது புரிஞ்சுக்க முடியுதுங்களா? எதா இருந்தாலும் நான் வருத்தப்படுறேன், எல்லாம் எனக்கு பாசிட்டிவா தான் முடியுது. தெளிவா புரியுது சார். சார் அடுத்து என்ன நடக்கும்ன்றத எல்லாருமே ஈகரா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒண்ணுமே இல்லைங்க சார், இப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கோம். எந்த இஷ்யூ எல்லாம் என் மக்கள் சேர்ந்து மக்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வரப்போறது இல்லை, ஏன்னா அதனால வர்றாங்க. சோ வந்து எனக்கு ஆதரவு வந்தவங்க எல்லாருமே பயந்துட்டு வரல சார். நீங்க வந்தவங்க பேட்டி எடுத்து பாருங்க, யாராவது பயந்து சொல்லியிருக்காங்களா? அப்படி இல்லை, அவங்க உற்சாகமாவும் வெறிகொண்டு வந்துருக்காங்க அவங்க எல்லாரும், புரியுதுங்களா சார்? இப்போ ஒண்ணு இல்ல சார், அங்க உள்ள என்ட்ரான் இல்லையா, நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, உள்ள என்ட்ரான் இல்லையா? ஆமா. 10 லட்சம் பேரும் கையா உள்ள என்ட்ராங்க, அவ்வளவு ஆர்ப்பரிச்சாங்களே, பயந்து வந்து ஆர்ப்பரிப்பாங்களா சார்?
சார் அரசியல் கட்சி கூட்டத்தில் என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும் சார். அரசியல் கட்சி காசு கொடுக்க போறான் சார், அது வேற. இங்க எதுக்கு ஆறு பிடிக்கணும் என்னை பார்த்து முறைக்கிற மாதிரி ஏடா சும்மா காப்பு வெயில் நீத்திட்டு கோபமா தான் பாத்துக்கணும் நோக்கம் வியாபாரியா உலக வர்த்தகத்துல பெரிய கம்பெனியா மாறணும் என்னோட ஒரே ஒரு நோக்கம். அதுக்காக தான் வேலை செய்து இருக்கேன், அதுக்காக மட்டும்தான் யோசிச்சிருக்கேன், அதுக்காக எல்லா திட்டங்களையும் தீட்டி நான் வேலை செய்து இருக்கேன். இன்னும் 70% எக்ஸிட் போல் இருக்கு. சிம்பிளா சொல்றேன் சார், எல்லாம் கேக்குறாங்களே எப்படி தெரியும் எப்படி தெரியும்னு. நான் உங்களுக்கு ஒரு நோய் சேர்த்து சொல்றேன், என்னோட அடுத்த ப்ராஜெக்டோட சின்ன ஒரு க்ளூ மட்டும் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா சிம்பிள் சார், இன்னைக்கு உலக வர்த்தகம் ஆப் தான் இருக்கு, அமேசான் ஒரு ஆப் தானே, பிளிப்கார்ட் ஒரு ஆப் தானே, ஸ்விக்கி ஒரு ஆப் தானே, கார் வேணுமா ஆப், சோறு வேணுமா ஆப், எல்லாம் ஆப் தான் சார் இன்னைக்கு. கண்டிப்பா. அப்போ அந்த ஆப் உருவாக்கிட்டு அந்த ஆப் கம்பெனிக்கார மெம்பர் கொண்டிருக்க எத்தனை போராட்டம் பண்றான், நடிகர் நடிகர் வச்சு ப்ரோமோட் பண்றான். ஓகே உண்டா இல்லீங்களா? ஆமா. அத்தனை ஆப்புக்கு ஆள் தேவைப்படுதா இல்லையா? மேட்ரிமோனி ஒரு ஆப் இருந்தா, இன்னைக்கு எல்லாமே ஆப் தானே சார். ரெட் பஸ், மேக் மை ட்ரிப், புக் மை ஷோ, எத்தனை ஆப் ஓடிட்டு இருக்கீங்க மார்க்கெட்டுக்குள்ள. ஓகே ரீசார்ஜும் எல்லாம் ஆப் தானே சார். இப்ப நான் என்ன பண்றேன், எங்கிட்ட வந்து 50 லட்சம் இருக்கு, 60 லட்சம் இருக்காங்க ஓகேங்களா. நாளைக்கு ஒரு சேனல் அறிவிச்சு இவங்க டைப் பண்ணி ஏன் ஆப் வழியா பண்ணிக்க, பேமெண்ட் எங்க வாங்கி தானே எல்லாரும். அப்படி இருக்கும்போது நீ உன்னுடைய தேவைகளை ஏன் ஆப் வழியா பண்ணிக்க, நம்ம ஆப்ல பண்ணிக்கோ. பஸ்ஸுக்கு போறியா நம்ம ஆப்ல புக் பண்ணிக்கோ, படம் பார்க்க போறியா மேப் புக் பண்ணிக்க சொன்னா என்னால ஒரு படத்தை வந்து ஓடிடிக்கு இணைய ரிலீஸ் பண்ண முடியும் உண்டா இல்லையா சார்? பண்ணலாம், இது பெரிய பிளான் தான் ஆக்சுவலா. ஏ வரது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப எங்க போயிட்டு தெரியுது உங்களுக்கு? அம்பானி அதானி ஏன் இன்வெஸ்ட் பண்றதா சொல்றீங்களா? இனிமேல் ஏன் மெம்பர்ஸ் ஏன் ஆப் வழியா உள்ள லிங்க் கொடுத்துருங்க, ஏன் மெம்பர்ஸ் போடணும் அவன் பணம் கட்டிடுவான், அவனால பணம் கட்டிடுவான். உங்க பிளாட்ஃபார்மே கூட யூஸ் பண்ணிக்கலாம், நான் சொல்றது ஐடியா சொல்றேன், உங்க பிளாட்ஃபார்ம் கூட யூஸ் பண்ணிக்கிட்டோம். பட் ஏன் மெம்பர்ஸ் உங்க வழியா போனா எனக்கு 2% கொடுக்க மாட்டானா அவன்? ஓகே கொடுப்பானா? கொடுக்க மாட்டானா சார்? கண்டிப்பா கண்டிப்பா சார். அப்போ தேனோ 2% எவ்வளவு சார் வால்யூம்? ஒரு பேங்க் உடைய லாபமே நம்ம டெபாசிட் பண்ற காசு கொடுக்கற இன்ட்ரெஸ்டும் அவங்க லோன் தர வேண்டிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது வித்தியாசம் 2% 3% தான் சார். ஓகே வால்யூம் எவ்வளவு கோடி பேங்க் லாபம் வருது? காவல்துறை அதிகாரி சந்திப்பதோ விளக்கம் தருவதோ டாக்குமெண்ட் முதல் முறை கிடையாது. கடந்த 9 மாதமா 8 மாதமா இந்த அசோக் சிறி வந்து கொடுத்த பெட்டிஷனுக்காக அவர் கொடுத்த பெட்டிஷன் கொஞ்சம் கிடையாது. அக்டோபர் மாசம் அவர் அறிவிச்சிருக்காரு, நான் வந்து 100வது முறையாக புகார் கொடுக்கிறேன் சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வைவத்துக்கு எதிராக, இந்த நிறுவனத்துக்கு எதிராக 100வது முறையாக புகார் கொடுக்கிறேன், நடவடிக்கை இல்லைன்னு போட்டுருக்காரு. அப்ப 91 புகார் என்னாச்சு? அது லிஸ்ட் போட்டுருக்காரு, கலெக்டருக்கு கொடுத்தேன், கமிஷனுக்கு கொடுத்தேன், அவருக்கு கொடுத்தேன், இவருக்கு சொல்லிட்டு ஊரப்பட்ட ஆபீஸருக்கு புகார் கொடுத்துருக்காரு. புரியுதுங்களா? அப்ப அவங்க எல்லாம் கூட விசாரிக்க வந்திருப்பாங்களா? அவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா?
எல்லாம் விசாரிச்சாங்க, எல்லா ஆபீஸும் நான் போயிருக்கேன் புரியுதுங்களா. சொல்ல போனா நவம்பர் மாசம் தீபாவளிக்கு நான் ஃபேமிலியோட கூர்க்கில் இருக்கேன், கர்நாடக கூர்க்கில் இருக்கேன். அப்ப வந்து அங்க மதுரையில இருந்து கூப்பிடுறாங்க கமிஷன் ஆஃபீஸ் இருந்து, சார் இந்த மாதிரி உங்களால பெட்டிஷன் வந்துக்குது கொஞ்சம் டீடைல் சொல்லணும் வாங்கன்னு சொல்லும்போது, இல்லைங்க நான் கூர்க்கில் இருக்கேன் டூ டேஸ் டைம் எனக்கு வந்து இருக்க வேண்டியிருக்கு அப்புறம் வரணும் சொல்லும்போது, இல்லைங்க எமர்ஜென்சிங்க உடனே வாங்கன்னு கூப்பிடுறாங்க ஓகேங்களா. அப்ப நான் என்ன பண்றேன், சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்ன ட்ரிப் ரெண்டு நாள் கேன்சல் பண்ணிட்டு நான் வந்து கோயம்புத்தூர் வந்து நைட் 14th நைட் வந்து வீட்டுல வந்து பாப்பா வீட்டுக்கார மாதிரி விட்டு போட்டு இமீடியா கிளம்பி அடுத்த நாள் காலையில வந்து 15th காலையில எங்க போறேன்னா மதுரை கமிஷன் ஆஃபீஸ் போறேன். அங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாங்க, சப் இன்ஸ்பெக்டர் மேடம் விசாரிக்கிறாங்க, அவங்க எல்லாம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு அப்புறம் அந்த விஷயம் இன்ஸ்பெக்டர் மாக்கு போகுது, அந்த மாதிரி விசாரிக்கிறாங்க. அந்த விஷயம் ஒரு நாள் போச்சு, எப்போ 15th நவம்பர் 5 அதுக்கு அடுத்தது அடுத்த நாள் வந்து ஒரு டிசி சாரும் ஒரு ஏசி சாரும் ஒரு ஏசி மாதிரி ரெண்டு விசாரிக்கிறாங்க. ரெண்டாவது நாள் 16th அவங்களுக்கெல்லாம் விலை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே அவங்க கன்வின்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்ததாக கொண்டு போய் டிசிபி இருக்காரு மங்களேஸ்வர் அவரு கூட உட்கார வைக்கிறாங்க, அவர் லாயர் வச்சு விசாரிக்கிறாரு. இதெல்லாம் வச்சு விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு சாயங்காலமே சிஓபி சார் வந்து லோகநாதன் சார் பாக்குறக்காக திட்டம் இருந்து அன்னைக்கு சூரசமுக அவர் வந்து வெளியே கிளம்பி போயிட்டார், அதனால அவர் பார்க்க முடியல அன்னைக்கு. திரும்ப அடுத்த நாள் சனிக்கிழமை இருந்து அதாவது 18th இருந்து என்னை விசாரிச்ச அசிஸ்டன்ட் அது சப் இன்ஸ்பெக்டரம்மா, அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்பெக்டரம்மா, அது இல்லாமல் வந்து ரெண்டு ஏசி சாருங்க மேடமும் இந்த டிசி அத்தனை பேர் அந்த ரூம்க்கு வந்து என்ன அத்தனை ப்ராடக்ட் அங்கே டிஸ்பிளே வச்சு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே நீங்க போயிட்டா சொல்லி போட்டு ஒரு லெட்டர் அனுப்பிச்சு விட்டாங்க. இது நடந்தது டவுன் மாசம். இப்படி நான் போகாத ஆபீஸ் கிடையாது, இஓடபிள்யூ பல பேர் பல அதிகாரிகள் 3 டிஎஸ்பி விசாரிச்சுக்கிறாங்க இஓடபிள்யூ இருந்து புரியுதுங்களா. அத்தனை பேருக்கு நீங்க கேட்ட டேனோ டிரான்ஸ்லேஷன் அப்படியே கொண்டு கொடுத்துருக்கேன், என் பேலன்ஸ் கொடுத்துருக்கேன் ஒரு இஓடபிள்யூ ஆபீஸ் இருக்கு, இதுக்குமா என்ன சார் டிரான்ஸ்பெண்டா இருக்க முடியும், எல்லாமே கொடுத்தாருக்கேன் லாஸ்ட் மந்த் ஜிஎஸ்டி எல்லாம் கேட்டது கொடுத்துருக்கேன் நான் புரியுதுங்களா. அப்படி இருக்கும் போது இதுக்கு மேல என்ன டிரான்ஸ்பெண்டா இருக்க முடியும், எல்லா அதிகாரம் நான் கொடுத்துருக்கேன். இந்த நபர் எல்லா பக்கமும் பிரஷர் போட்டு இஓடபிள்யூ அதிகாரிகள் பணி நீக்கம் செய்ய வேண்டும் ஒழுக்கம் விசாரிக்க சொல்லி ஒரு பிரஷர். அதே மாதிரி வந்து இங்க இதே விஷயம் செய்யறாரு அவர் பாமக கட்சி வச்சுக்கிட்டு, அந்த கட்சி நல்ல கட்சி சார் இப்போ சொல்றேன், இந்த ஒரு பயிர் பண்றதுக்காக வந்து கட்சியை நம்ம சொல்ல முடியாது ஓகேங்களா. ஆனா இப்ப என்ன வருது பேர் அவர் அந்த கட்சி யூஸ் பண்ணும்போது சொல்லித்தான் வேண்டியது என்ன அவசியம் வருது ஓகேங்களா. சோ அப்படி இருக்கும்போது இந்த நபர் கொடுத்த புகார் இத்தனை நாள் எப்படி ஃபேஸ் பண்ணோம், இது வரைக்கும் ஆஃப் த ரெக்கார்டு ஃபேஸ் பண்ணேன், இப்ப ஆன் ரெக்கார்டு ஃபேஸ் பண்ண போறேன் அவ்வளவுதான் விஷயம், எனக்கு ஒரு வித்தியாசம் இல்ல. நான் புதுசாக ஃபேஸ் பண்ண போறது இல்ல சார், நீங்க சிம்பிளா பாருங்க சார், அவருடைய பேஸ்புக்ல அவர் ட்விட்டர்ல போறாரு வெற்றி 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 1000 கோடி தடுக்கப்படுதுனாரு, அது என்ன ஒரு கேஸ் போட்ட வெற்றியா, தோல்விதானே, யாருக்கோ தோல்விதான் அது. சார் நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க, இனிமேல் மோசடி தடுக்கப்படும் இந்த 60 வாழ்க்கை என்ன யார் வழி சொல்ல போறீங்க, நான் கேட்கற கேள்வி புரியுதுங்களா சார் உங்களுக்கு, இனிமேல் மோசடி தடுக்கப்பட்டு சொல்லி நீங்க சொல்றீங்க அது உண்மையா பொய்யான்னு அரசாங்கம் பாத்துக்கிட்டோம், நான் விலை கொடுத்துக்கிறேன். ஆனா 60 பேர் இருக்காங்களே இங்க, அவங்களுக்கு என்ன வழி சொல்ல போறீங்க நீங்க, சக்தி ஆனந்த் அவர்கள் சொன்ன எல்லா விஷயங்களையும் கூர்ந்து கேட்டிருப்பீங்க நம்புறேன். சிந்திக்க வேண்டியது நீங்க தான் மக்களே. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.